மலைப்பிரசங்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். மத்தேயு 5:4 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, யாரெல்லாம் துயரப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் சொல்லுகிறது. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரை இதை சொன்னார். இந்த நாளிலும் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடும்படியாய் அவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் இந்த நாளிலும் துயரப்பட்ட ஒவ்வொருவரையும் சீர்படுத்தி அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். யாரெல்லாம் இந்த பூமியில் துயரப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு கர்த்தராகிய தேவன் இந்த வாக்குத்தத்தின் மூலமாய் ஆசீர்வாதத்தையும், இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலமாக ஆறுதலையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.